அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நான் நுழைந்தேன், அங்கே ஒரு மாளிகையை பார்த்தேன், அந்த மாளிகையின் அருகே ஒரு பெண் வுது செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது நான் விருப்பப்பட்டேன், அல்லாஹு அக்பர், அந்த மாளிகையை பார்த்தவுடன், அந்த மாளிகையின் அழகை நான் பார்த்தவுடன் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அந்த மாளிகையில் நுழைந்து பார்த்து வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் செல்வதற்கு முன்னால் கேட்டேன், அந்த மலக்கிடத்திலே இது யாருடைய மாளிகை? குறைசி வாலிபருடைய மாளிகை என்று சொல்லப்பட்டது. நான் நினைத்தேன் அந்த குறைசி வாலிபர் நான் தான் என்று. மீண்டும் கேட்டேன், அந்த குறைசி வாலிபர் யார்? சொன்னார்கள், அந்த மலக் உமர் இப்னு அல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு அல் கத்தாபுடைய மாளிகை அது. உமரே, உன் ரோஷம் நினைவுக்கு வந்தது, உன் ரோஷம் நினைவுக்கு வந்தது உமரே, அதனால் அந்த மாளிகைக்குள் நுழையாமல் திரும்ப வந்து விட்டேன். உமர் அவர்கள் சொன்னார்கள், அழுதவர்களாக, உங்கள் மீதான் நான் ரோஷப்பட போகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று.